எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீட்டின் சங்கமம். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக நான் சந்தகை தான் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதே நம்ம பச்சரிசியில் இடியாப்பம் செய்வோம்ல, அது வந்து பச்சரிசியில் செய்வோம். இது வந்து நம்ம வந்து புழுங்கலரிசியில் செய்கிறது, இதுக்கு சந்தகைன்னு சொல்லுவோம். இந்த கப்பில் நான் 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்குறேங்க. இது நார்மலாக நம்ம இட்லி அரிசி கார அரிசின்னு சொல்லுவோம்ல, அதுதான். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வேணால் சாப்பாட்டு அரிசி, நீங்கள் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதே கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஆனால் புழுங்கல் அரிசியாக இருக்கணும். நான் வந்து இன்றைக்கி இந்த கப்பில் 4 கப் எடுத்து நல்லா அலசி ஒரு 6 to 7 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் இந்த மாதிரி ஆட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து ஆட்டி நான் ஃப்ரிட்ஜில் உடனே வச்சிடணும், புளிக்க வைக்கக்கூடாது. இது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா. அது நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் தாங்க, ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், ஆனால் வந்து 2 நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சிங்கன்னா கரைஞ்சிரும். இப்போ கையோட கரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. 1/2 உப்பு போட்டால் போதும், முழு உப்பு தேவை கிடையாது. இதுக்கு பட்டும் படாமல் தான் உப்பு இருக்கணும். கூட நல்லா நீர்க்கியாக இருக்கணும். நம்ம ஆப்பத்துக்குலாம் எப்படி நீர்க்கியாக இருக்கும் மாவு, அது போல் தான் இருக்கணும் இந்த சந்தகை மாவு. இது வந்து நல்லா கரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இப்படி கை விடாமல் ஒரு 2 நிமிஷம் இப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நைஸாக ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ நம்ம கிரைண்டரில் ஆட்டின கையோடவே இந்த சந்தகையை நம்ம பிழியலாம். அந்த மாதிரி உடனே பிழியிறதாக இந்த மாதிரி உங்களுக்கான வேலை இருக்காது. ஆட்டும் போதே ஒரு 1/2 உப்பு போட்டு ஆட்டிட்டிங்கன்னா கையோடு நம்ம இட்லியாக ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு இட்லி சந்தகை மிஷினில் போட்டு புழியலாங்க. ஆனால் நம்ம உடனே புழியல அப்படின்னாக்கா ஆட்டின கையோடவே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், புளிக்க வைக்கக்கூடாது. கையோடவே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் இப்படி காலையில் ஆட்டுறீங்கன்னா நைட்டுக்கு நீங்கள் சந்தகை பிழியலாம், இல்லைனா நைட்டு சாயந்தரமாக நீங்கள் ஆட்டி வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையிலுக்கு பிழியலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, வெளியே வைக்கக்கூடாது, கண்டிப்பாக புளிக்க வைக்கக்கூடாது. இப்போ உடனே ஆட்டுறதுனாலும் நீங்கள் ஆட்டி கையோடவே கூட சுடலாங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் கட்டி ஆகுது. நம்ம உடனே சுடுறதா இருந்தால் இந்த மாதிரி கட்டியெல்லாம் ஆகாது. ஆனால் வந்து உங்களுக்கு கரைச்சிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிரும், அதனால் கவலைப்படாதீங்க, ஈஸி தான். இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு கரைச்சிட்டு நம்ம இட்லி தட்டில் தான் நார்மலாக இட்லிக்கு நீங்கள் துணி போட்டு ஊற்றுறவங்களாக இருந்தால் அந்த மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. இந்த இட்லியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக டைரெக்டாகவே தட்டில் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் நான் தேங்காய் எண்ணெய்லாம் நார்மலாக ஏதாவது ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஒரு குழியில் விட்டு அதை ஒரு விரல்லையும் தொட்டு எல்லா குழியிலையுமே நம்ம தடவிக்கலாம். பட்டும் படாமல் தடவினா போதும். பாருங்கள், இப்போ அதே எண்ணெயை தான் தொட்டு தொட்டு நான் வந்து கிட்டத்தட்ட 6 தட்டுங்க. எல்லாத்துக்குமே இவ்வளோ தான் எண்ணெய் மொத்தமே, ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய ஊற்றணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவிட்டோம்னா நமக்கு இட்லியை எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். அதே சமயம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம இது செய்யும்போது சந்தகை பிழியும்போது நல்லா வாசமாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் இப்போ பாருங்கள் பட்டும் படாமல் நம்ம தட்டில் தடவிட்டோம்ல, இப்போ இதே மாதிரி எல்லா தட்டையும் தடவிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இப்போ எந்த அளவுக்கு நீர்க்கியாக இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம ஆப்பத்துக்கெலாம் நம்ம நீர்க்கியாக ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். 6 to 7 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் கிரைண்டரில் ஆட்டி நல்லா ஸ்மூத்தாக ஆட்டிக்குங்க. குறைக்குறன்னு ஆட்டக்கூடாது, நல்லா நைஸாக ஆட்டிக்கணுங்க. சந்தகைக்கு ஆட்டிட்டு இந்த மாதிரி கையோடவே நீங்கள் ஊற்றுறதுனாலும் இந்த மாதிரி இட்லியாக ஊற்றி நம்ம எப்போவும் இட்லி வேக வைக்கிற டைம் தான். அதை எடுத்து நம்ம அந்த சந்தக மிஷினில் போட்டு புழிஞ்சோம்னா சுட சுட இடியாப்பம் அப்படியே ரெடிமேடாக நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸி மெத்தட் இது. பச்சரிசி மாவில் இடியாப்பம் வரல ஆனால் சாப்பிட்ற ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே சமயம் ஒரு சிலருக்கு டாக்டர்ஸ் பச்சரிசி யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, புழுங்கலரிசி மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்றலாம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இடியாப்பம் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி நீங்கள் புழுங்கலரிசியில் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ வந்து எந்தளவுக்கு மாவு இருந்துச்சு, நான் 6 தட்டு அளவுக்கு இட்லியை ஊற்றிட்டேங்க. இப்போ இன்னும் 2-3 தட்டு தான் வரும். இதை நம்ம முதல்ல வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5-6 பேர் தாராளமாக அடல்ட்ஸ் பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு நான் அளவு சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏற்கனவே தண்ணி அடியில் ஊற்றி நல்லா சிம்மில் சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கையோட இட்லி ஊற்றி ஊற்றி அந்த தண்ணி சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 to 7 நிமிஷம், அதாவது நார்மலாக நம்ம இட்லி வேக வைக்கிற டைம் தாங்க, அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மீதி இருக்கிற மாவு நம்ம இந்த இட்லியை எடுத்து நம்ம பிழிஞ்சதுக்கப்புறமா இன்னும் 2-3 தட்டு வரும், அதை அப்புறமா நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. இப்போது இந்த இட்லி வேகிற டைமில் நம்ம தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு ஃபுல் தேங்காய், அதாவது மீடியம் சைஸ் தேங்காய் நான் பத்த பத்தையாக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. கூடவே நம்ம ஒரு 4-5 ஏலக்காவை போட்டுடலாங்க. நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போதே தேங்காயில் 4-5 ஏலக்காய் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பால் நல்ல வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள், ஒரு 4-5 போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்சியில் முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க.
ஃபுல்லாக ஓட்டிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலாக கொஞ்சம் எடுத்தும் வச்சுக்கலாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காய் துருவலாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இந்த பாருங்கள், நான் நல்லா ஓட்டி எந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மீதி இருக்கிறத தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இது வந்து நம்ம டைம் சேவிங்க்காக நான் சொல்கிறேன். நம்ம தேங்காய் துருவணும் ஆசை, துருவலும் சக்கரை போட்டு சாப்பிட்டு ஆசைப்படுவாங்களே அவங்களுக்கு, நீங்கள் மறுபடியும் நீங்கள் உடச்சி துருவிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிக்சியில் போடும்போது அந்த துருவலை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஏலக்காய் வாசத்தோடவும் நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதிலே நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சினா ஒரே வேலையாக முடிஞ்சு போயிடுங்க. அதுக்காக அது வந்து புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, சமையல் பண்ணுற ஆரம்பிக்கிறவங்களுக்காக நான் இந்த டிப்ஸ்லாம் சொல்கிறேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா தேங்காய் பாலோட ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்டை நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் இந்தளவுக்கு திக்காக இருக்குல்ல. இப்போ நம்ம மறுபடியும் இந்த ரெண்டாம் பால் எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்து ரெண்டாம் பாலும் எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நல்ல வாசமாக இருக்குது தேங்காய் பால் ஏலக்காய் போட்டு நம்ம பிழியும் போதே. தனியாக நம்ம போட்டோம்னா வாயில் அகப்படும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரே இதுவே நமக்கு வந்து தேங்காய் துருவலும் எடுத்து வச்சுக்கிட்டோம், இந்த மாதிரி தேங்காய் பாலும் எடுத்தாச்சு, அவ்வளோதான். நம்ம என்ன தான் இந்த மாதிரி வடிகட்டி நம்ம எடுத்தாலும் கடைசியாக ஒரு டீ வடிகட்டியில் நம்ம இந்த பாலை வடிகட்டிடணுங்க. நீங்கள் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் பாருங்கள், சக்கை கொஞ்சம் நிற்கும். நீங்கள் இதோடவே நீங்கள் வடிச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா சாப்பிடும் போது அங்கங்கே தொண்டையில் கரக்கரன்னு இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி என்ன தான் நம்ம தேங்காய் பாலை நம்ம வடித்து எடுத்து வச்சாலும் அட்லாஸ்ட் நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி டீ வடிகட்டில் ஃபுல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி வடிச்சிட்டோணுங்க. ஒரு கொஞ்சம் சக்கை வருங்க, அதெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக பால் நமக்கு ஸ்மூத்தாக அப்போ தான் கிடைக்கும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சக்கை வந்திருக்குன்னு. நம்ம இதே நம்ம அப்படியே விட்டுட்டோம்னாக்கா சாப்பிடும் போது சக்க சக்கையாக நமக்கு தொண்டையில் கரக்கரன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நம்ம மாதிரி இருக்குங்க. அது வாயில் நம்ம சுத்தமாக சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்சம் தேங்காய் தண்ணிங்க, தேங்காய் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேங்காய் உடைக்கிறப்போ தேங்காய் தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு, அதை அந்த வெசல்லையே அலசி இதுலேயே கொஞ்சம் போட்டு நம்ம பிழிஞ்சிட்டோன்னா அந்த தேங்காய் பாலோட கலந்துரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேங்காய் தண்ணியை உங்களுக்கு அப்படியே குடிக்க பிடிக்கும்னா குடிச்சிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி இந்த தேங்காய் பாலில் கூட இங்கே கலந்து விட்டுறலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பாலை நீங்கள் வெறும் சக்கரை வெள்ளை சக்கரை போட்டு கலந்து வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இது நீங்கள் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அதே சமயம் தேங்காய் துருவல் ஏலக்காய் போட்டு வாசத்தோடு ரெடியாக இருக்குது, அவ்வளோதான். நமக்கு இந்த இட்லி வேகிற கேப்பில் இது ரெண்டு ரெடி பண்ணிட்டோம். கையோடவே நம்ம வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம செய்கிற வேலையில் சுத்தமாக அப்பப்போ செஞ்சிட்டோன்னா டீப் க்ளீனிங் இல்லாமல் நம்ம தவிர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ இட்லியும் வெந்துருச்சு. இட்லி வந்து நார்மலாக 5-7 நிமிஷம் நம்ம எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி வெந்துருங்க. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் இந்த இட்லி. நம்ம நார்மல் இட்லி மாதிரி புசு புசுன்னெலாம் வராது, சப்பையாக தான் இருக்கும். ஏன்னா இது வெறும் புளிக்க வைக்காத மாவு, நம்ம வெறும் புழுங்கலரிசி மாவு. இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் எடுத்துகிற வெளியே எடுத்துக்கூடாதுங்க. ஒவ்வொரு தட்டாக சுட சுட எடுத்து நம்ம போட்டோம்னா புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் சந்தகை மிஷினு. அந்த மிஷினுக்குள்ளே எங்கள் மாமியார் தான் இன்றைக்கி புளியிறாங்க, நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போது தேங்காய் எண்ணெயவே நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த உள்ளேயே நம்ம தடவிட்டோம்னா ஸ்மூத்தாக நமக்கு வெளியே வரும். இது ஒவ்வொரு தடவையும் தடவ வேணாங்க. ஃபஸ்ட்டு தடவை தடவுறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை உள்ளே போட்டு தடவணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒவ்வொரு தடவைக்கும் நம்ம தடவணுங்கிறது இல்லை. இப்போ எந்த அளவுக்கு இட்லி கொள்ளுதோ உங்கள் மிஷினில் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 3 இட்லி போடுறேன், பாருங்கள் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எங்கள் அத்தை புளிவாங்க பாருங்கள், நல்லா ஈஸியாக வரும், ஒரு ஆளாகவே புளிஞ்சிடலாம். அந்த கீழே ஒரு பாத்திரம் வச்சுருங்க, கீழே அந்த புளியறது நமக்கு வந்து தங்கிறதுக்கு. காலில் ரெண்டு பக்கமும் லைட்டாக பிடிச்சிக்கணும், கீழே 3 கால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெண்டு பக்கம் காலில் நம்ம அணப்பாக பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா நகராமல் நம்ம புளியலாம். ஒரு ஆளாகவே செய்யலாங்க, இது சின்ன பசங்க கூட செய்யலாம், ஈஸியாக வரும். விளையாட்டுக்கு கூட செய்வாங்க, குழந்தைங்களை கூப்பிட்டா கூட ஈஸியாக சுற்றிட்டு போவாங்க. இந்த கார் வீல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால் சுற்றுறதுக்கு ஆசைப்படுவாங்க. நம்ம ஒரு விளையாட்டு மாதிரி குழந்தைங்களுக்கு கூட இது வேலை வாங்கலாம், தப்பு கிடையாது. இல்லைனா நம்ம ஆம்பளைங்க யாராவது வீட்டில் இருந்தீங்கன்னா கூட புளியவீங்க, ஆனால் அந்தளவுக்கு இது ஸ்ட்ராங்காக புளியணும் இல்லைங்க. நம்ம நார்மலாக புளியலாம் ஈஸியாக. என்ன கீழே உட்காந்து 2 காலை பிடிச்சிக்கணும், இல்லைனா நகரும் இல்லைங்களா, அதுக்காக தான் பிடிச்சிட்டு இந்த மாதிரி புளிஞ்சிங்கன்னா ஈஸியாக வரும். நம்ம பச்சரிசி மாவில் இடியாப்பம் சுடுறது ஒரு வகைனா இது ஒரு வகைங்க. இது சேலம் பக்கம், கோயம்புத்தூர் ஈரோடு பக்கம்லாம் இந்த மாதிரி தாங்க சந்தகைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சென்னையிலலாம் இங்கே இடியாப்பம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. என்ன நமக்கு இடியாப்பம் வந்து பச்சரிசி மாவில் சுடுவோம், இது வந்து மாவு பிசைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு வேக வைப்போம் இடியாப்பம். இது வந்து நம்ம இட்லியாக வாத்து நம்ம வந்து பிழிஞ்சு அப்படியே சாப்பிட்றது, அவ்வளவுதான்.
பாருங்கள் இந்த மேலே எலும்பி வருதில் கொஞ்சமாக அது திரும்பி அது உள்ளே போட்டு இன்னும் அடுத்தடுத்து ரெண்டு இட்லியே நம்ம அப்படியே போட்டு போட்டு நம்ம புளிய வேண்டியதாங்க. ஈஸியாக வருங்க இது. நமக்கு அப்படியே எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா புளிய புளிய அடியில் தட்டு வச்சு அப்படியே எடுத்து அப்படியே தேங்காய் பழுவு சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. இது இப்படி தான் இருக்கும் இந்த இட்லி பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக வர இட்லி மாதிரி இருக்காதுங்க. நம்ம கொழுக்கட்டெல்லாம் வேக வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அங்கே இருக்கும். என்னடா இப்படி இப்போ சப்ப சப்பையாக வருதுன்னு நினைக்காதீங்க. இப்படி தான் இருக்கணும், அதுதான் பக்குவோம். மாவை நம்ம ஆட்டி கையோட சுடுறது, புளிக்கெல்லாம் வைக்கிறது கிடையாது. நீங்கள் உடனே சுடலைன்னா கையோட ஆட்டினோடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நீங்கள் அதனால் மட்டும் பார்த்துக்கோங்க. அரைவாசி அளவுக்கு உப்பு மட்டும் போட்டால் போதுங்க. முழு உப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த இடியாப்பத்தை பொறுத்த வரைக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு வீல் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து மெஷின் எல்லா பாத்திர கடையிலையும் கிடைக்குது. விலை வந்து நாங்கள் வாங்குறப்போ இது வந்து 600 ரூபா 650 ரூபா இருந்ததுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, இப்போ எவ்வளோன்னு தெரியல. எல்லா கடையிலையுமே கிடைக்குதுங்க. உங்களுக்கு வந்து காலத்துக்கும் இருக்கும் ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா. இப்போ பாருங்கள், நான் புளிய புளிய சூடாக இருக்கணும்னு ஹாட் பேனில் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தேன். ஒரு ஃபுல் ஹாட் பேன் நிறைஞ்சு போச்சு. இப்போ அடுத்த இந்த மூணு தட்டி நான் ஊற்றி அடுப்பில் ஏற்றிட்டேன். இந்த கேப்பில் உங்களுக்கு இதில் காரமும் நான் தாளித்து காட்டுறேன். இதில் காரமும் நல்லா இருக்குங்க. இதில் நம்ம நார்மலாக இட்லி உப்புமெல்லாம் தாளிப்போம்ல அதே மாதிரி தான். இந்த சந்தேகையில் நமக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கனாக்கா நமக்கு தேங்காய் பால் சக்கரைலாம் ஊற்றி சாப்பிட முடியாது இல்லைங்களா. அதனால் அதையே நம்ம கொஞ்சம் எடுத்து காரமாக கூட தாளித்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. கடலெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயம் நிறையா நல்லா சேர்த்தா பிடிக்கும்னா நிறையா சேர்த்துக்கோங்க. இல்லை பட்டும் படாமல் இருந்தாலும் பிடிக்கும்னா அப்படியும் சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கிறேன். நல்லா சிம்லேயே வச்சு வதக்குங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா மேலே நல்லா செவந்துடும், உள்ளே நல்லா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும், சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. ஸ்லோ ஃப்ளேமில் இந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும் போது. இதுதான் முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அதெல்லாம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை அப்புறமா இதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க உடச்சி. நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணியும் போடலாம். ஆனால் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் பெருசாக பெருசாக போட்டோம்னா நமக்கு வாசம் மட்டும் இறங்கிரும். அதை எடுத்து போட்டுட்டு நம்ம அப்படி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் இப்படி பெருசாக போட்டிருக்கேன். இப்போது கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல மஞ்சள் கலரில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு சந்தேகையில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம். அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் அளவாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சந்தேகையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து, அதாவது வீட்டில் எவ்வளோ பேருக்கு இந்த காரம் சாப்பிட பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி செய்யுங்க. கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் காரம் அந்த மாதிரி. இது உங்களுக்கு டிஃபன் காம்போவாகவும் இருக்கும். நீங்கள் யாராவது வீட்டில் கெஸ்ட்டு வராங்கன்னா நீங்கள் இது மாதிரி பிளான் பண்ணலாம். அதே சமயம் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நைட்டு படுக்க போகும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு டம்ளரும் நாலு டம்ளரும் அரிசி ஊற வச்சு படுத்துட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு ஆட்டின கையோடவே நீங்கள் இதை சுட்டு இடியாப்பம் புழிஞ்சிடலாம். நான் வெங்காயத்தை வதங்கும் போது உப்பு போட மறந்துட்டேன். அதனால் இப்போ போட்டு நான் இதை கலக்கிக்கிறேன். கலக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்துரும். பாருங்கள், இது வந்து நீங்கள் கொத்தி கொத்திலாம் கலக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி பூ போல் நம்ம எடுத்து எடுத்து விடும்போதே தானாகவே உதிர்ந்து வந்துடும். உங்களுக்கு கடைசியில் காட்டும் போது தெரியும் பாருங்கள், கஷ்டமே இருக்காது. நம்ம நூடுல்ஸ்லாம் போட்டு கலக்குவோம்ல அதே மாதிரி தான். நல்லா நல்லா ஜென்ட்டுலாம் கலக்குங்க. கலக்க கலக்க அழகாக உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட நீங்கள் போடலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்து தாளித்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்லாம். அதே சமயம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம் வேணுன்னா கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி பிழிஞ்சு விடலை. எனக்கு வந்து எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்றது அவ்வளோ எனக்கு என்னமோ பிடிக்கல. ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து இதுதாங்க ஆனால் பேசிக் ஸ்டெப்பு. இவ்வளோதாங்க. நமக்கு ஈஸியாக ஒரு சந்தகையில் உங்களுக்கு அழகாக ஒரு டிஃபன் காம்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முதல்ல நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த சந்தகையை நம்ம முதல்ல எடுத்து வைப்போம். அதுக்கு தொட்டுக்க நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை வந்து வெள்ளச்சக்கரை பிரியப்பட்டிங்கன்னா வெள்ளச்சக்கரை கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். அதை தொட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தேங்காய் பூ சக்கரை போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லைங்களா. அது மாதிரி தான் தேங்காய் பூவும் சக்கரையும் ஒரு குழியில் வச்சுக்கிறேன். எல்லாமே நமக்கு டிஃபன் காம்போ மாதிரி நல்லா திருப்தியாக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா மதியான சாப்பாடு மெதுவாக சமைக்கலாம், ரிலாக்ஸ்டாக. இது பசிங்கிறதே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும் ஃபில்லிங்காக. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் தேங்காய் பூ சக்கரைக்கு. நல்லா இருக்குங்க.
கூடவே நம்ம எடுத்துக்க செஞ்சு வச்சுருந்த காரம் சந்தகையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி நம்ம முதல்ல இந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த காரமும் சாப்பிட்டோம்னா ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டோம்னா போதுங்க, சூப்பராக இருக்கும், நல்ல தூக்கமும் வரும் உங்களுக்கு. இதே மாதிரி ஒரு சண்டே இந்த டைமில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். லீவ் டைமில் சண்டேஸ்லலாம் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.